வெல்கம். இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ கட்லெட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மூணு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா, ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சதுக்கப்புறம் ஆனியனையும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர் எல்லாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பெப்பர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சால்ட் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு எந்த சைஸ் வந்து உங்களுக்கு கட்லட் வேணுமோ அந்த சைஸில் ஒரு ரவுண்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மூணு உருளைக்கிழங்கு வச்சு ஆறு பீஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆறு பீஸையும் இதே மாதிரி இந்த சைஸில் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டூ ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் வந்துட்டு லைட்டாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் வந்துட்டு அந்த கார்ன்ஃப்ளவரில் வந்துட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி, அதில் நல்லா வந்துட்டு பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆறு பீஸையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா கட்லெட் ரெடி. மசாலாஸ் நல்லாவே இறங்கி இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.